Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்மார்ட் வியூ. ஸ்மார்ட் வியூல ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ல இருந்து டிவில கனெக்ட் பண்றது. அதலாம டிவியோட ஸ்கிரீன் வந்து மொபைல்ல கனெக்ட் பண்றது. ரெண்டு வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோல போலாம். வாங்க அது எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பாப்போம். இங்க பாருங்க. மேலே வந்து இந்த மாதிரி வைப் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணோன்னு இந்த பேஜ் ஓபன் ஆகும். அந்த பேஜ் லாஸ்ட்ல பாருங்க அதர் டிவைஸ் ஃபோன் மென்ஷன் ஆயிருக்கும் கீழ. அதை பிரஸ் பண்ணுங்க. அது பிரஸ் பண்ணோன்னே நம்ம என்ன டிவி வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அந்த டிவியோட மாடல் நம்ம இதில் ஷோ பண்ணோம். இப்போ நாங்கள் வந்து சாம்சங் இந்த டிவி ஃப்ரேம் கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் மாடல் வந்துருச்சு. இதை நான் ப்ரெஸ் பண்ணோன்னே உங்கள் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி பேர் பண்ணியிருக்கோம் நாங்கள் டிவியில். அதனால் வந்து கனெக்ட் ஆகுது டேரெக்டாக. நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அளவு கேட்கும். அது அளவு மட்டும் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் டிவியோட ஸ்க்ரீன் வந்து ஃபோனில் வந்துருச்சு. எந்த ஒரு லேகிங் இல்லாமல் இப்போ பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சி. டிவியோட டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ எது எதனால் யூஸ் ஆகும், நமக்கு என்ன பெனிஃபிட்? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா சீரியல்ஸ் பார்ப்பாங்க அதிகமாக. சன் டிவிக்கு விஜய் டிவி சீரியல்ஸ்லாம் போயிட்டுருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே ஒர்க் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா ஃபோன் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு ஃபோனை நீங்கள் கிச்சனுக்கு கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு டிவி வந்து ஹாலில் ப்ளே ஆகிட்டுருக்கும். நீங்கள் அது அதே சேம் ப்ரோக்ராம் சீரியலை வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள். அதுவும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. டிவி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிள் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ஸ் இப்போ ஃபுட்பால் போயிட்டுருக்கு, ஃபீஃபா வேர்ல்ட் கப் போயிட்டுருக்கு, நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் போடுறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் டிவி ஓடிட்டுருக்கோம், ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் என்ன பண்ணுறாங்க, டிவி வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள் இப்பீங்களா, டிவி ஆஃப் பண்ணால் கூட மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்து டிஸ்பிளே வந்துட்டுருக்கும். இப்போ பாருங்கள் டிவி ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் மேலே டிவி ஆஃபில் இருக்குது, ஆனால் மொபைலில் டிஸ்பிளே வந்துட்டுருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாலில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு தனியாக நீங்கள் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த மொபைல் இருந்து போய் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச் ஆப்ஷன், இப்போ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஜூம் ஜூமிங் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஸ்க்ரீன் வந்து 4:3 ஜூம் கொடுத்துருப்பாங்க. 4:3, 16:9 அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோர்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் எஸ்டிஎம் கனெக்ட் பண்ணல, இப்போ நீங்கள் செட்டாப் பாக்ஸ் எதனா கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் போய்ட்டு சோர்ஸில் போய்ட்டு செட்டாப் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இப்போ டிவி வந்து ஆன் பண்ணுறேன் பாருங்கள். டிவி இதில் ஆன் பண்ணி ஆன் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணியே பார்த்துக்கலாம், ஆன் பண்ணியே பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தோன்னா டிவியோட ஸ்க்ரீன் வந்து மொபைலில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். டிவி டிஸ்பிளே வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோனோட டிஸ்பிளே வந்து டிவியில் எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அங்கே வீடியோவில் போகலாம். சேம் அதே தான், அந்த ஸ்மார்ட் வியூ உள்ள போகணும். ஸ்மார்ட் வியூவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணோன்னே இதில் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி டிவியோட மாடல் அப்படி இங்கே காட்டும் உங்களுக்கு. இப்போ நிறைய மாடல்ஸ் இங்கே காட்டுது, ஏன்னா இங்கே ஷோரூமில் நிறைய டிவி இருக்கிறதுனால நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுது. உங்கள் வீட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது சிங்கிள் மாடல் மட்டும் தான் காட்டும். இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் வச்சுருக்கிற டிவி வந்து இதில் மாடல் நம்பர் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னே எங்களது வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறது ஃப்ரேம் டிவி. ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் நவுன்னு கேட்கும். ஸ்டார்ட் நவு கொடுத்தோன்னே டிவியில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வரும் கோட் நம்பர். இது வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் கேட்கும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது, நெக்ஸ்ட் டைம் வந்து கேட்காது. பாருங்கள் இப்போ வந்து அந்த கோட் வந்து பார்த்திங்கன்னா 7652. ப்ரெஸ் பண்ணோன்னே அக்செப்ட் கொடுத்தோன்னே இப்போ வந்து அது கனெக்ட் ஆகும். பாருங்கள் சேம் வந்து இதே மாதிரி உங்களுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சேம் கிளாரிட்டி இப்போ ஃபங்க்ஷன் எதனால் நடக்கும்போது இந்த மாதிரி இந்த வந்து பாருங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் வீடியோ. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிவி ஸ்க்ரீனை வந்து பார்த்திங்கன்னா எப்படி மொபைலில் கனெக்ட் பண்ணுறது பார்த்தோம். இன்னொன்று வந்து மொபைலோட ஸ்க்ரீன் வந்து டிவியில் கனெக்ட் பண்ணுறது பார்த்தோம். ஓப்பன் நீங்கள் எல்லாம் வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வேறு எதனா வீடியோ எதனா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கீழே போடுங்க, நாங்கள் எடுத்து வீடியோ போடுறோம். அதுக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு, அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இதில். இப்போ இன்றைக்கி பார்த்தது நம்ம ஸ்மார்ட் டிவி பார்த்தோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி வியூனு ஆப்ஷன் இருக்குது இதில். அதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.